வெல்கம் டு குட்டி ராசாதி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு vlog தான் பார்க்க போறோம். அந்த vlog வந்து எதை பத்தி இருக்க போகுதுன்னா நாங்க வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி போக போறோம். அங்க வந்து ஃபுல்லா என்ஜாய்மென்ட் தான் இருக்க போகுது. சோ இந்த vlog ஃபுல்லா அந்த பர்த்டே பார்ட்டில என்ன நடக்குதோ அத பத்தி தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போலாம் அப்படினு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பினா காத்து சம்மா காத்து வண்டியே கீழே தள்ளிடும் போல. சரி நாங்கள் எக்ஸலில் போனால் ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு நல்ல ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலில் எடுத்துகிட்டு போனோம். காற்று வேறு பயங்கரமாக அடிச்சா, ஸோ வந்து பயந்துட்டே தான் போனோம். ஒரு வேளை வந்து கீழே தள்ளிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து எப்படியும் சேஃபாக போயிட்டோம். பாருங்கள் நாங்கள் போகிற ரூட்டையும் சரி எடுக்கலாம், எங்களை வந்து எங்கள் சைடில் வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போகிறேன். அப்படியே நான் வீடு எடுப்பேன். காரணம் எவ்வளோ நல்லா இருக்கும் சொல்லிட்டு அது கிட்ட வந்தாச்சு. நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம், நடந்து போகணும், அதனால நடந்து போயிட்டுருக்கோம். உள்ள என்ட்ரி என்னுடைய பர்த்டே பார்ட்டியில் ஃபங்க்ஷன் பண்ணுற இடம் சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. பாருங்கள் இவங்க தான் பர்த்டே கேளோட ஆத்தா அம்மா ஆத்தா இவங்க பர்த்டே கேளோட தாத்தா அப்பாவோட அப்பா இது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற இடம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து வீட்டில் அவங்களே வந்து பண்ணது, அழகாக இருக்கு. இது பர்த்டேக்கு மாத்தணுங்க, இது பர்த்டே தூக்கத்தில் இருக்காங்க. யாரா இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார் அப்படின்னா இதுதான் பர்த்டே கேர்ளோட அப்பா. பர்த்டே கேர்ளோட ஆத்தா அப்பாவோட அம்மா எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. சரி ஓகே நீ கேக்கை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் வந்து அம்மா பிரிச்சுட்டு இருக்காங்க. சூர்யா பேக்கரியில் வந்து நாங்கள் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க தாரர் இருக்கல. பாருங்கள் கேக் வந்து திடீர் எண்டில் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருந்துச்சு கேக்கு. டேஸ்ட்டும் கேக் சூப்பராக இருந்தது, பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணலாம். எல்லாரும் பேசிட்டு சேர்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ எண்டில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆய்விங்காக தான் இருக்கும். கேக் எடுத்து வச்சாச்சு பாக்ஸ் விட்டு, இப்போ எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி திருப்பி வைக்கலாமா இப்படி திருப்பி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நாங்கள் அந்த கேக் பாக்ஸை ஓவன் பண்ணுறத பார்த்து பர்த்டே கேர்ள் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டு கேக் எப்படி என்ன சரி வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடானா சுத்தியும் எங்கே வைக்கலாம், அதிகமாக வந்து மெழுகத்தி வைக்கலாமா கம்மியாக வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டிசைட் பண்ணிருக்காங்க. பாருங்க கடைசியாக வந்து நாலு மெழுகத்தி வச்சாங்க, அது வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்கே வைக்கவும் ஒருத்தவங்க அங்கே வைக்கவும் இருக்காங்க. ஃபைனலாக வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அந்த பர்த்டே கேர்ள் வந்தால் பர்த்டே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பர்த்டே கேர்ளுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டுருக்காங்க. டெக்கரேஷன் வீட்லேயே பண்ணும்போது சூப்பராக இருக்குது. பர்த்டே செலிப்ரேஷன் ஆரம்பித்தாச்சு. பர்த்டே கேர்ள் பாருங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிறைய பேர் பார்க்குறதுனால வந்து வித்தியாசமாக பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போ அவங்களோட பெரியப்பா ஃபஸ்ட் பொண்ணுங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். எடுத்தாச்சு.
எல்லாம் ஓவராலாக எல்லாத்தையும் வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டுருக்கேன். பர்த்டே கேர்ள் அம்மா அப்பா பர்த்டே கேர்ள் மூணு பேராக வந்து ஸோ அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க, கேக் வெட்டுருக்காங்க. பாப்போம், அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு பாருங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து திரும்பி திரும்பிகிட்டே இருந்தா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இங்கே பாரு இங்கே பாருன்னு சொன்னோட அவள் வந்து திரும்பி வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அந்த தலையில் மாட்டிருந்த இது வந்து கலந்துட்டே போயிடுச்சு, அவளுக்கு வந்து அது கரெக்டாக செட் ஆகலை. அப்புறம் அது வந்து ரெண்டு தடவை வந்து கலந்துருச்சு. இப்போ வந்து அம்மா போய் மெழுகுத்தி வந்து பற்றி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பற்றி வச்சுட்டே அவள் வந்து வா இவ்வளோ இது வரைக்கும் அவள் பார்த்ததே இல்லை போல். அதனால் வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே இல்லை, அதனால் வந்து சுற்றியும் மெழுகுத்தி வச்சுட்டே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. நீங்களே பாருங்களேன். அப்புறம் அந்த ஃப்ளவரும் இருந்துச்சு, அந்த ரோஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்கல்ல அதையும் வந்து பற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பற்றி வச்சாங்க. அதுலேருந்து ஒரு சவுண்டு வந்துச்சு. ஸோ எல்லோரும் வந்து சுற்றும்னு நினச்சாங்க, பட் ஆனால் அது வந்து சுற்றலை, கவுண்ட் பண்ணல. இங்கே பாருங்க, ஜஸ்ட்டு ஓப்பன் மட்டும்தான் ஆச்சு. பாருங்கள் சுற்றும்னு எல்லோரும் வந்து தள்ளி வச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த ஒரு இது மட்டும் உடஞ்சிருந்தது. கையிலலாம் எடுத்து தள்ளி விட்டு பார்த்தாங்க, அப்போவும் அது சுற்றவே இல்லை. சரி அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. இப்போ வந்து பாப்பு கேக் வெட்ட போகுது, நீங்களே பாருங்கள். அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அப்பாவும் அம்மாவும் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட போகிறா. அவளும் வெட்டினா பாருங்க, இந்த வீடியோ நல்லா தெரியும். அவளும் ஒத்திருப்பா பாருங்க. நீங்க பாருங்க எல்லாரும். இது நான் அவங்களோட பெரியப்பா அப்படின்னு சொன்னா அவங்களோட ஒய்ஃபு, அவங்களோட ஃபஸ்ட் பொண்ணு, அவங்களோட செகண்ட் பொண்ணு. அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் லைட் ப்ளூ வந்து செகண்ட் பொண்ணு, பெரிய பொண்ணு இருக்கிறது வந்து ஃபஸ்ட் பொண்ணு. அம்மா ஏட்டாங்க கிஃப்டா மோதிர போடுறாங்க பாருங்க. அது விட அது இருக்கட்டும். இப்போ அவங்க அப்பாவோட திட்டை வந்து திட்ட பையன் வந்து ஊட்டிட்டு கிஃப்டை வந்து பணம் கொடுத்தாங்க பாருங்க. நாங்கள் கிஃப்ட் எடுத்துட்டு போகிறப்பெல்லாம் அம்மா ஊட்டிட்டாங்க. ஸோ அதனால் நானும் தம்பியும் கொடுத்தோம் பாருங்க. நான் கேக் குட்டியும் வாங்கிக்கிட்டா. அப்புறம் நான் கிஃப்டை கொடுத்துட்டு
நான் வந்துட்டேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இதை விட வந்து லாஸ்ட்ல வந்து இன்னும் சூப்பரா இருக்க போகுது. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் என் தம்பி போய் விட்டான். அவன் ஊட்டியும் வாங்கிக்கிட்டான். எல்லாரும் ஊட்டியும் வாங்கிக்கிட்டான். அவன் கிஃப்ட் கொடுத்தது அவ்வளோக்கா வாங்கி வாங்கிட்டான். பார்த்து பயந்து போயிட்டு தூரத்துலேருந்தே வெடிச்சிட்டாங்க பாருங்க. தூரத்துலேருந்து எடுத்துமே பயந்துக்கிட்டான். ஒலிவர் மிஸ்டா எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேடிக்குள்ள அழுகிக்கூடாதுன்னு எல்லாரும் அடுத்தது. பேடிக்குள்ள அப்பா வந்து அம்மா மேலேயும் பொண்ணு எடுத்து சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. என் தம்பி எடுத்துட்டு அவங்க மேலேயும் எடுத்து கொடுத்துட்டான். ஆனால் அவங்க பகல் எல்லாமே எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போனோடே போயிட்டாங்க. அவங்க அம்மா மேலே எடுத்து வெயிட் பண்ணால் டக்குன்னு ரொம்ப ஸ்பீடாக வந்து எல்லாத்துக்குமே அவங்க ரெண்டு பேருக்கு கூட ரொம்ப ஆயிடுச்சு. பாப்பாவோட தம்பி ஆயிடுச்சதுனால பாப்பா ரொம்ப அப்புறம் வெளியெடுத்துட்டு போய் சாக்லேட் அதிகம் சொல்லி அதை நான் ட்ரை பண்ணோம். இப்போ அழுதுகிட்டே தான் இருந்தா. எல்லாத்துக்கும் சாக்லேட் கொண்டு வந்தாங்க பாருங்க. சாக்லேட் ரொம்பவுமே டேஸ்டாக இருந்தது. எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் அந்த சாக்லேட்டாச்சு. சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ சாப்பிட கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், வடை, சில்லி, பாயசம், தயிர் ரசம், ஒயிட் ரைஸ். இது வந்து குழம்பு, தயிர் பச்சடி, பிரியாணி, அப்பளம். ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதான் பந்தி வச்சுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு உப்பு வச்சு அப்பளம் வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் பிரியாணி வச்சுருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு சில்லி வச்சுட்ருக்காங்க. அடுத்தது பிரியாணிக்கு சாப்பிட்றதுக்காக தயிர் ஊற்றிட்டுருக்காங்க. தயப்ப செடி போட்டுருக்காங்க. அடுத்தது கேக் ஸ்வீட் வைக்கிறதுக்காக கேக் வந்து இல்லையில் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேரட் பீச் பொரியல் வச்சிட்ருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டாச்சு. இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வெளியே பார்த்தா வண்டியை காணோம். அப்புறம் கேட்டப்போ வந்து தம்பி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காட்டுக்குள்ளே வந்து ஒரு ரூட் போகுது. ஸோ அதில் போகிறோம். என்னால் சவுண்டாக பேச முடிஞ்சுது. ஆனால் சவுண்டாக பேசுகிற அளவுக்கு காற்று இனி விடலை பாருங்க. கிளம்பியாச்சு. ரெண்டு சைடும் மக்கா சொல்ல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப மிஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சுது. இப்போ வந்து அதை நான் சொன்னேன், தம்பி வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். அதனால நாங்கள் வந்து வரப்பில் நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் ஒரு ஜாலியாக நல்லா தான் இருக்குது.
நல்லா பசுமையா இருக்குல்ல, அதனால நடந்து போறதுக்கு அழகா இருக்கு. நல்லா ஜில்லுன்னு காத்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இது வந்து கம்மம்பயிறு, இதுவும் அவங்களது தான். அதுவும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, சமயம் க்ரீனிஷா இருக்கு. இப்ப தண்ணி இங்க வந்து எங்க ஏரியல தண்ணி இருக்கிறதுனால எல்லாம் ஃபுல்லா க்ரீனிஷா தான் இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கனாலும் இந்த சைடு பார்த்தீங்கனாலும் கண்ணு கிட்ட தூரத்து வரைக்கும் செம்ம பசுமையா இருக்கு. இது வந்து வெள்ளை சோளம், இதுவும் கம்மம்பயிரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது வந்து வெள்ளை சோளம், கம்மம்பயிறு மக்கா சோளம் அதை விட வந்து இது பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருக்கு. ஃபோட்டோ ஷூட் பண்றதுக்குல செம்ம பிளேஸு. இது வந்து முருங்கை மரம், இப்போதான் வந்து செடி வச்சிருக்காங்க போல. இப்போதான் ரொம்ப சின்ன செடியாக கள்ள செடி போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கு. ஒரு ஒரு பயிர் செஞ்சு இன்னொரு பயிர், அதாவது வந்து ஒரு வெள்ளாமை வைக்கலையே அடுத்த வெள்ளாமை வச்சு அதில் ரெண்டு வருமானம் வருதுன்னு வைங்களேன். ஒரே வயலில் ரெண்டு வருமானம். எப்படி சொல்கிறது, முருங்கைக்காயும் காய்க்கும், கள்ள செடி கீழே காய்க்குங்கிற மாதிரி சூப்பராக இவங்க யோசிச்சு செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த மாதிரி யோசனை யாருக்கு வராது, நல்ல யோசனைனா. ஆனால் இந்த பிளேஸ் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, ஃபுல்லாக க்ரீனிஷாக நல்லா இருக்குல்ல, ஜாலியாக இருக்கு. அதனால வந்து ஃபுல்லாக தரிசு மாதிரி பண்ணி அதில் ஆடி மேயருக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து வெள்ளாமல் வைக்க மாட்டாங்க, அதனால் வந்து பார்க்குறக்க வந்து வெறும் பில்லு பூடு மலைச்சிருக்கிறத வந்து தரிசு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆனால் இப்போ லைட்டாக மழை பெஞ்சிருக்கிறது, சுற்றி ஒரே மாதிரி அழகாக மலைச்சிருக்கல பயிர். இதில் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஏறி இறங்கணும். வீட் பிரேக்கர்னு சொன்னேன். ஓ, அந்த வாய்க்காலா, இது வந்து பள்ளம்னு சொல்லுவாங்க. தோட்டத்துக்குள்ள தண்ணி அதிகமா வந்துச்சுன்னா இந்த பள்ளத்து வழியா தான் போகும், இந்த தரிசுக்குள்ள போயிடும். இதோ இது எங்களுது இல்லை, அதுதான் அங்க உள்ள ஒரு மரம் தெரியுது பாருங்க. அந்த மரத்துலேருந்து எங்களோட தோட்டம். இப்போ நாங்கள் வந்து வேறு ரூட்டில் தான் போகிறோம், ஏன்னா அந்த ரூட்டில் போனால் அது வந்து பூரா தரிசல்ல. ஸோ அதனால் அதில் போக முடியாது, ஸ்ட்ரைட்டாக எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு தோட்டத்து வழியாக ரூட் பிடிச்சி போயிட்டுருக்கோம். அச்சுச்சோ முள்ளா, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த முள்ளெல்லாம் நடக்க வேண்டியதாக போயிருச்சு என் தம்பி பண்ணினதில். அச்சுச்சோ, ஏ வாவ், இதிலிருந்து தான் விதை எடுத்து நாங்கள் அன்றைக்கி உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ கார்டன் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பேர் வந்து கும்பசொரைன்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோவில் இந்த சொரை விதை வந்து நட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள், இதை விட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள், செம்ம ஜாலியாக நாங்கள் போகிற ரூட்டெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். ஓ சூப்பர், ஏய் இது வேறு சுரக்கா போல. வாவ், ஆனால் இதில் விதை இருக்குமா இருக்குன்னு நினைக்கிறேன்.
சரி இருந்தா பாப்போம், இருந்துச்சுன்னா அது எப்படி நடுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போடுற வீடியோல வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இது வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம், அவங்களும் அவங்கக்கிட்ட இருக்கிறத வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஆமாம் ஐயோ இருந்தா அவ்வளோதான். இங்கே பச்சோச்சோ, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க நாங்கள் வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு. மறுபடியும் ஒரு சோளக்காடை தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து என் தம்பி வந்து எங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறான். சொல்ல போனா அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்க இதுதான் எங்கள் வீடு, அப்பா நின்றுட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல் அப்படின்னு டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.